வணக்கம். தமிழ் லினக்ஸ் கம்யூனிட்டியோட வாராந்திர செய்திகளுக்கு வந்து உங்களை வரவேற்கிறேன். இந்த வாரமும் நம்ம காஞ்சி லினக்ஸ் பயனர் குழுவோட வாராந்திர கூட்டத்தில் வந்து இணைஞ்சிருக்கோம். அங்கே இருக்கிற நண்பர்களோட இப்போ இணைஞ்சிருக்கோம். ஸோ இந்த வாரம் முதல் செய்தியாக வந்து நான் என்னோட செய்தியை சொல்கிறேன். இதில் வந்து வேலண்ட் பற்றினா ஒரு செய்தி தான் இது. வேலண்டில் வந்து எக்ஸ்டிஜி டாப் லெவல் ட்ராக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஐ வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ எப்படி நான் வேலண்ட் வந்து ஒர்க் ஆகுதுன்றத ஒரு சிம்பிளாக ஒரு பேசிக்ஸ் மட்டும் சொல்லிடுறேன். வேலண்ட்றதுன்றது வந்து ஒரு ப்ரோட்டோக்கால், ஓகேங்களா? அந்த ப்ரோட்டோக்கால் அப்படின்னா என்னன்னா, அந்த எப்படி ஒரு ஏபிஐ வந்து டிஃபைன் பண்ணுவாங்க, இந்த இந்த ஃபங்க்ஷனாலிட்டியை வந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டிஃபைன் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஃபங்க்ஷனாலிட்டியை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது தான் வந்து வேறு வேறு கம்போசிட்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் நம்ம வேலண்ட கம்போசிட்டர்ஸ்ன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, க்னோமில் வந்து பார்த்தீங்கன்னா மட்டர்னு இருக்குது. அதே மாதிரி கேடியில் வந்து பார்த்தீங்கன்னா கேவின் அப்படின்றது ஒன்று இருக்குது. அதே மாதிரி டபிள்யூஎல் ரூட்ஸ் அப்படின்ற ஒரு லைப்ரரி, அது வந்து அது ஒரு கம்போசிட்டர் லைப்ரரி. அந்த லைப்ரரி பேஸ் பண்ணி நிறைய கம்போசிட்டர்ஸ் இருக்குது. அதை பேஸாக வச்சுக்கிட்டு வர கம்போசிட்டர்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்வே, அப்புறமா பார்த்தீங்கன்னா ரிவர்னு ஒரு கம்போசிட்டர் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லேப் டபிள்யூசின்னு ஒரு கம்போசிட்டர் இருக்குது. இது எல்லாமே வந்து டபிள்யூஎல் ரூட்ஸ் பேஸ் பண்ண கம்போசிட்டர்ஸ். ஸோ இதுங்க எல்லாமே என்ன பண்ணோம், இந்த கம்போசிட்டர்ஸ் வேலன் கம்போசிட்டர்ஸ் எல்லாம் என்ன பண்ணோம்னா, இந்த இந்த ஸ்டாண்டர்ட் தான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த வேலண்ட் ப்ரோட்டோக்காலை தான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. இம்ப்ளிமெண்ட் பண்ணி அந்த விண்டோ மேனேஜ்மெண்ட் எல்லாமே வந்து பண்ணுவாங்க. ஸோ இன்னைக்கு நியூஸ் என்ன அப்படின்னா, அந்த வேலண்ட் ப்ரோட்டோக்காலில் எக்ஸ்ட்ராவாக வந்து ஒரு ஏபிஐ வந்து ஆட் பண்ணுறாங்க. அந்த ஏபிஐ பேர் என்னென்னா டாப் லெவல் ட்ராக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஏபிஐ வந்து ஆட் பண்ணுறாங்க. ஸோ இந்த டாப் லெவல் ட்ராக்னா என்ன என்ன பர்பஸ் அப்படின்னா, நீங்கள் க்ரோமில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஒரு நாலஞ்சு டேப் இருக்குன்னா, அந்த அந்த நாலஞ்சு டேபையும் வந்து நீங்கள் ட்ராக் பண்ணிங்கன்னா ஒரு தனி விண்டோவாக வந்து அது மாறும், ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரியான ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கம்போசிட்டரும் ஒரு அவங்க தனித்தனியாக வந்து வச்சுட்டு இருக்காங்க இப்போதைக்கு. அது எல்லாத்தையுமே இப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, மெயின் வேலன் ப்ரோட்டோக்கால்லையே வந்து இந்த டாப் லெவல் ராக் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனாலிட்டியை வந்து எடுத்துகிட்டு வராங்க. ஸோ இதனால் என்ன பயன் அப்படின்னா, ஒரு இடத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த வேலன் ப்ரோட்டோக்கால் வந்து கம்ப்ளைண்ட் கம்போசிட்டர் அப்படின்னு வரும்போது எல்லா இது இந்த வேலன் ப்ரோட்டோக்காலில் இருக்கிற எல்லா ஏபிஐயும் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஸோ அதனால் வந்து அது ஒரு ஜென்ரலைஸாக பண்ணி அதை காமனாக வந்து எடுத்துகிட்டு வராங்க. ஸோ இதுதான் வந்து என்னோட முதல் நியூஸ். ஓவர் டு பீப்புள். ஓகே, ஸோ அடுத்த நியூஸ் வந்து நான் சொல்லிடுறேன். ஸோ இந்த இந்த நியூஸ் வந்து சூப்பரான ஒரு நியூஸ். இதுவும் வந்து ஒரு கம்யூனிட்டி ரிலேட்டடான ஒரு நியூஸ் என்ன அப்படின்னா, வந்து ஃபாஸ்டம் 2024 அப்படின்ற அந்த ஈவெண்ட் வந்து நேற்று இன்னைக்கு வந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ நடந்து முடிஞ்சிட்டு இருக்கோம் என்ன எனக்கு தெரிஞ்ச இந்நேரம். பட் அவங்க டைமிங் வந்து என்ன என்ன எனக்கு கரெக்டாக தெரியல, மேபி நடந்துட்டு இருக்கலாம். ஸோ ஃபாஸ்ட் டெம் அப்படின்னா என்ன அப்படின்றதெல்லாம் வந்து சுருக்கமாக பார்த்துடலாம். ஃபாஸ்ட் டெம் வந்து ஆக்சுவலி வந்து 2000ல வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அந்த ஃபாஸ்ட் டெம் வந்து முதல்ல வந்து ஓஎஸ் டெம்னு தான் இருந்துச்சு, ஓப்பன் சோர்ஸ் டெவலப்பர்ஸ் யூரோப்பியன் மீட்டிங். அதாவது யூரோப்பில் இருக்கிற ஓப்பன் சோர்ஸ் டெவலப்பர்ஸ்லாம் மீட் பண்ணி பேசுறதுக்காக கண்டுபிடிக்கப்பட்டது அந்த ஓஎஸ் டெம். ஸோ ஒரு வருஷம் கழிச்சு எதுக்கு ஓப்பன் சோர்ஸ் மட்டும் இருக்கட்டும், நம்ம வழக்கம் போல் ஃபாஸ்ட்னு யூஸ் பண்ணுறதுனால ஃபாஸ்ட் டெம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ் டெவலப்பர்ஸ் இன் யூரோப்பியன் மீட்டிங் அப்படின்ற மாதிரி பேர் வச்சுட்டாங்க. ஸோ 2000லேருந்து இன்னைக்கு வரைக்கும் வந்து ரெகுலராக வந்து வருஷம் நடந்துட்டு இருக்கு. ஸோ எல்லா வருஷமும் ரெண்டே ரெண்டு நாள் தான் இந்த ஈவெண்ட் நடக்கும். இது கம்ப்ளீட்லி ஃப்ரீ அண்ட் ஓப்பன், அதே நேரத்தில் நான் கமர்ஷியல் ஈவெண்ட் இது. ஸோ இது வந்து எப்பயுமே வந்து பெல்ஜியமோட கேபிட்டலான பிரசல்ஸில் தான் வந்து நடத்துவாங்க. ஸோ இந்த வருஷமும் அதே இடத்துல தான் நடத்திருக்காங்க. ஸோ பிப்ரவரி 3 and 4, அதாவது இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது நேற்றும் இன்றைக்கும் வந்து இந்த ஈவெண்ட் வந்து அந்த இடத்துல நடந்துட்டுருக்கு. ஸோ அதே மாதிரி இதுக்கு வந்து நீங்கள் ரெஜிஸ்டர்லாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் அந்த இடத்துக்கு வெனியூக்கு போயிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அப்படியே அந்த ரூமில் என்டர் ஆகிட்டு அப்படியே டாக்கை கவனிக்கலாம். ஸோ அதே மாதிரி ஸ்பீக்கர்ஸ்க்கும் ரொம்ப ஓப்பன்னஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் டாக்ஸ் வந்து ரெகுலர் அப்டேட்ஸ் பண்ணலாம். டெவ் ரூம்ஸ்லாம் இருக்கும். ஸோ என்ன அப்படின்னா ஒரு ரூம் காலியாக இருக்கும். ஸோ ஒரு ப்ரொஜெக்டர் அண்ட் ஸ்க்ரீன் இருக்கும். அதே நேரத்தில் வந்து நிறைய டெவலப்பர்ஸ் அப்படியே உள்ளே போகலாம். ஸோ அவங்க கையில் இருக்கிறத அப்படியே ரேண்டமாக ஷேர் பண்ணிப்பாங்க.
ஸோ அந்த மாதிரி டெவ் ரூம்ஸ்லாமும் இருக்குது. ஸோ இந்த இந்த டெவலப்பர்ஸ் யூரோப்பியன் மீட்டிங்கில் வந்து நிறைய ஓப்பன் சோர்ஸ் டெவலப்பர்ஸ் வந்து மீட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து நிறைய ஃபேமஸான ஓஎஸ் டெவலப்பர் டீம்லாமும் வந்து நிறைய சோஷியல் மீடியாவில் அப்புறம் வந்து ட்விட்டரில் அதெல்லாம் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது அது மூலயமா தான் எனக்கே இந்த நியூஸ் வந்து தெரிய வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஃபாஸ்ட் ஈவெண்ட்ஸும் நடந்துகிட்ருக்கு. ஸோ இதை நான் போன வாரம் இதை முன்னாடியே பார்க்காம நான் இதை சொல்ல மறந்துட்டேன். ஸோ மேபி நீங்கள் யூரோப்பில் இருந்தீங்கன்னா இதை மிஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க. பட் நெக்ஸ்ட் டைம் வந்து எல்லா ஃபாஸ்ட் ஈவெண்ட்ஸையும் வந்து கொஞ்சம் நடக்கிறதுக்கு முன்னாடியே சொல்ல ட்ரை பண்ணுறோம். ஸோ இதுதான் என்னோட நியூஸ் ஃபார் த வீக். ஓவர் டு த நெக்ஸ்ட் ஒன். ஓகே, அடுத்த நியூஸ் நான் சொல்கிறேன். ஸோ என்னோட முதல் நியூஸ் பார்த்தீங்கன்னா ஜில் ஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம்ஸ், இந்த ப்ரோக்ராம் வந்து டீமெக்ஸ் மாதிரியே இருக்கும். ஸோ டீமெக்ஸை விட ஆனால் நீங்கள் வந்து நல்லா கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்ட்ரீமில் வந்து பார்த்தேன். ஸோ அதே மாதிரி ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும், மேலே பாப்அப் விண்டோ இந்த மாதிரி டீமெக்ஸில் இருக்க மாதிரி செஷன்ஸ் இது எல்லாமே பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ரஸ்ட்டில் எழுதியிருக்காங்க. மேபி நீங்கள் டீமெக்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இதை செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ இது ஒரு ஆசமான டூல். அண்ட் பேக் டு போகும். ஓகே, என்னோட அடுத்த நியூஸ் வந்து உபுண்டுவை பார்த்தீங்கன்னா, நம்ம உபுண்டுவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதை வந்து பார்த்திங்கன்னா, நம்ம நார்மலாக இன்ஸ்டால் பண்ணும்போது நம்ம இன்ஸ்டால் பண்ணுற கர்னல் வந்து ஜென்ரிக் கர்னல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. உபுண்டு வந்து நார்மலாக இந்த ஜென்ரிக் கர்னல் மட்டும் இல்லாமல் ஒரு சில ஸ்பெஷலைஸ்ட் கர்னல்ஸையும் வந்து அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க. அவங்க ஒரு சில பர்பஸ்க்காக வந்து அந்த ஸ்பெஷலைஸ்ட் கர்னல்ஸையும் வந்து கொடுக்குறாங்க. ஹெச்டபிஇன்னு சொல்லுவாங்க, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எட்ஜ் கர்னல்னு சொல்லுவாங்க, அதே மாதிரி கிளவுடுக்குன்னு சொல்லிட்டு ஸ்பெஷலாக வந்து கிளவுடுக்குன்னே வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்காக வந்து கர்னலை வந்து கொடுக்குறாங்க உபுண்டு. அதே மாதிரி எம்படடுக்குன்னு சொல்லிட்டு தனியாக வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் அனௌன்ஸ் பண்ண மாதிரி சில கர்னல்ஸை வந்து எம்படடுக்குன்னு சொல்லிட்டு தனியாக கொடுக்குறாங்க. ஸோ இது ஸோ இது மாதிரி அவங்க ஒரு ஒவ்வொரு பர்பஸ்க்கும் வந்து கர்னலை வந்து கம்பைல் பண்ணும்போது ஒரு டியூன் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அந்த டியூன் பண்ணி கொடுக்கறது மட்டும் இல்லாமல் உபுண்டு வந்து மெயின்டைனும் பண்ணுறாங்க அதாவது அந்த மாதிரியான கர்னல்ஸை. ஸோ இன்னைக்கு நியூஸ் இந்த நியூஸ் எதை பற்றினது அப்படின்னா, உபுண்டுவோட அந்த பர்ஃபார்மன்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண அந்த சில டியூன் பண்ண அந்த கர்னலை வந்து ஜென்ரிக் கர்னலாக ஏன் மாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க இப்போது. அதாவது என்னென்னா, அந்த பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் டியூன் பண்ண ஒரு கர்னல் வந்து இருக்கு இல்லையா, அதை வந்து நார்மலாக வாலண்டியராக இன்ஸ்டால் பண்ணால் தான் வந்து அது இன்ஸ்டால் ஆகும். அப்படி இல்லாமல் நீங்கள் நார்மலாக வந்து உபுண்டு இன்ஸ்டால் பண்ணும்போது இந்த பர்ஃபார்மன்ஸ் எனான்ஸ் பண்ணப்பட்ட அந்த கர்னலை வந்து பை டிஃபால்ட்டாகவே வந்து அதை ஜென்ரிக் கர்னலாக மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உபுண்டு வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் அது வந்து டிசைட் பண்ணலை. பட் ஆனால் அந்த மாதிரி வந்துச்சுன்னா உபுண்டு இன்னும் கொஞ்சம் நார்மலாக பை டிஃபால்ட்டாக வந்து வர கர்னலே வந்து இன்னும் கொஞ்சம் நல்ல பர்ஃபார்மன்ஸோட வர்றதுக்கு வந்து வாய்ப்புகள் வந்து அதிகம். ஸோ இதுதான் வந்து என்னோட நியூஸ். இது ஓவர் டு பீப்புள் ஹியர். ஓகே, அடுத்த நியூஸ் வந்து கொஞ்சம் புதுசாக இருக்கிற ஒரு நியூஸ், ஆனால் இது வந்து எல்லாரும் கேள்விப்பட வேண்டிய ஒரு நியூஸ். என்ன அப்படின்னா வந்து, நம்ம எப்பயுமே வந்து லினக்ஸ் வந்து புதுசாக ஸ்விட்ச் ஆகுறாங்க அப்படின்னா லினக்ஸ் வந்து ஃபாஸ்ட்டாகவே இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் வந்து சஜஸ்ட் பண்ண கேள்விப்பட்டிருப்பீங்க. கரெக்டு தான், ஏன்னா விண்டோ மற்ற ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கம்பேர் பண்ணும்போது லினக்ஸ் வந்து கொஞ்சம் ரிசோர்ஸ் வந்து கம்மியாக யூஸ் பண்ணும் ஒர்க் பண்ணும்போது. ஸோ அது வந்து ரொம்ப ஃபேமஸ். ஸோ இதே நேரத்தில் லினக்ஸ் வந்து டெஸ்க்டாப் சைடில் வந்து ப்ரோக்ரஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ அதனால் லேட்டஸ்ட் ஹார்ட்வேர் அது எல்லாத்துக்கும் சூப்பராக சப்போர்ட் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த நேரத்தில் வந்து பழைய ஹார்ட்வேர்லாம் வந்து அவங்க பக்கம் அட்டென்ஷன் போயிடுமா அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு கவலைலாம் இருக்கலாம். பட் அப்படிலாம் கிடையாது, ஏன்னா இன்றைக்கும் வந்து நிறைய பேர்கிட்ட வந்து ரொம்ப பழைய ஹார்ட்வேர் ஒன்று இருக்கும், எதுவுமே பண்ணோன்னு இல்லாமல் வச்சுருப்பாங்க. ஸோ அதை வந்து லினக்ஸ் போட்டு ஒரு ஹோம் சர்வராகவோ இல்லை வீட்டில் ஒரு சின்ன ஏதாவது ஒரு சின்ன சின்ன சர்வர்ஸாகவோ வச்சு டெஸ்ட் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்காக ஃபோக்கஸ் பண்ணி கொஞ்சம் பழைய ஹார்ட்வேர் அதே நேரத்தில் லைட் வெயிட்டான ஒரு ஓஎஸாக வந்து நிறைய இருக்குது. ஸோ நம்ம பாஸ்டில் வந்து சில லினக்ஸ் ஹிஸ்டோரில் பற்றி பார்த்துருக்கோம், எம்எக்ஸ் லினக்ஸ், ஆன்டிக்ஸ் லினக்ஸ் அந்த மாதிரி. ஸோ அந்த வரிசையில் பன்சன் லேப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பன்சன் லினக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பன்சன் லேப்ஸ் ப்ரொவைட் பண்ணுற பன்சன் லினக்ஸ் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு புதுசாக ஒரு வெர்ஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பன்சன் லேப் லினக்ஸ் போரான் அப்படின்றது தான் அதோட பேர். ஸோ இது வந்து டெபியன் புக்வாம், அதாவது லேட்டஸ்ட்டாக வந்த டெபியன் புக்வாமோட வெர்ஷனை பேஸ் பண்ணி தான் இந்த பன்சன் லேப்ஸோட இந்த போரான் வெர்ஷன் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு.
ஸோ இது என்ன, இதோட மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னா, இந்த இந்த பன்சன் லேப்ஸ் கிரியேட் பண்ணுற எல்லா வெர்ஷன்ஸுமே வந்து பழைய ஹார்ட்வேருக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுற மாதிரி, இன்க்ளூடிங் 32-bit சப்போர்ட்டும் வந்து ரெகுலராக கொடுக்குற மாதிரி பார்த்துட்ருக்காங்க. ஸோ அந்த மாதிரி அந்த அளவுக்கு பழைய சிஸ்டமுக்கு ஸ்டில் உங்களோட லேட்டஸ்ட்டு லினக்ஸ் கர்னலான 6.1 LTS, அதாவது டெபியன் புக்வார்மில் என்ன புஷ் பண்ணாங்களோ, ஸோ அந்த 6.1 LTS கர்னலோட வந்து இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இதுக்கு செக்யூரிட்டி அப்டேட்ஸ் வந்து 2026 வரைக்கும் கண்டினியூவாக வரும். ஸோ அந்த அளவுக்கு இந்த லைட் வெயிட் ஓஎஸ் வந்து சப்போர்ட் பண்ணுது லேட்டஸ்ட் கர்னலோட. அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷுவலி அப்பீலிங் ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ பழைய லைட் வெயிட் ஓஎஸ்ன்றதுனால ரொம்ப போரிங்காக இருக்கும் நீங்கள் நினைக்க தேவையில்ல. ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப டீசெண்டாகவே இருக்குது. ஸோ அதே நேரத்தில் வந்து இது வந்து ஓப்பன் பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு யூஸ் பண்ணுறேன், விண்டோ மேனேஜர் யூஸ் பண்ணுது. ஸோ இந்த ஓப்பன் பாக்ஸ் வந்து டிஃபால்ட்டாக LXQT அந்த மாதிரி ஒரு இது டெஸ்க்டாப் என்விரான்மெண்ட்டுக்கு வந்து காமனாக யூஸ் பண்ணுற ஒரு விண்டோ மேனேஜர். ஸோ அந்த மாதிரி ஒரு மினிமலான விஷயத்த தான் இந்த டிஸ்ட்ரோலி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு பழைய சிஸ்டம் வந்து ரொம்ப தூங்கிட்டு இருக்கு, 32-bit சப்போர்ட் கிடைக்கலன்னு தூசி தட்டாமல் வச்சுருக்கேன் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டுருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் பன்சன் லேப்ஸோட இந்த போரானுக்கு வந்து புதுசாக வந்து ட்ரை கொடுத்து பாருங்கள். சூப்பராகவே இருக்கிற விஷுவலாக வந்து ரொம்ப அப்பீலிங்காகவே இருக்குது. ஸோ அதுதான் எங்களை இருந்த அடுத்த நியூஸ். ஸோ அடுத்து வர வைக்கல மைக்கை கொடுத்துட்றேன். ஸோ அடுத்த நியூஸ் நான் சொல்கிறேன். ஸோ என்னென்னா, அந்த ஓப்பன் பாக்ஸ் மாதிரியே பார்த்தீங்கன்னா வேலாண்டில் விச் கீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது ப்ரோக்ராமு. ஸோ என்னென்னா, ஸோ இப்போ நிறைய கீ ஷார்ட்கட்ஸ் வந்து நீங்கள் என்ன சொல்கிறது, நீங்கள் வந்து பைன் பண்ணி வச்சுருப்பீங்க, ஆனால் ஸோ எதுவுமே வந்து ஞாபகம் இருக்காது. ஸோ அதே மாதிரி எந்த கீக்கு என்ன மேப் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்ற மாதிரி தெரியாது. அதே மாதிரி எனக்கு இப்போ விண்டோஸ் ஏ அமைக்கி ஒரு அப்ளிகேஷனுக்குள்ளே போயிட்டு அதுக்குள்ளே எனக்கு சப்கீஸ் வேணும், ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வேணும்னாலுமே நீங்கள் வந்து இதில் பண்ணிக்கலாம். ஸோ இது கூட வந்து கீழே யூடியூப் லிங்க்கும் இருக்குது. ஸோ இந்த ப்ரோக்ராம் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண நெப்போலியன் வில்சன் நினைக்கிறேன் அவர் பேர். ஸோ அவர் வந்து கொஞ்சம் டீட்டெயிலான வீடியோவே போட்டிருக்காரு. ஸோ நீங்கள் அதையும் கோத்ரூ பண்ணுங்கள். ஏன்னா நாங்கள் பேசுகிற நியூஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இல்லை ஒரு லிங்காகவும் நாங்கள் வந்து கொடுக்குறோம், நீங்கள் அதை வந்து கோத்ரூ பண்ணி பார்க்கலாம். ஸோ பேக் டு மோகன். ஓகே, இது என்னோட கடைசி நியூஸ். இந்த நியூஸ் எதை பற்றினா, கர்னல் கம்பைலேஷன் பற்றினது. இப்போது ரீசெண்டாக என்ன ஆச்சுன்னா, சில சேஞ்சஸ் எல்லாம் போயிட்டுருக்கு கர்னலில், 2-3 சேஞ்சஸ் போயிட்டுருக்கு கம்பைலேஷன் சம்மந்தப்பட்ட ஒரு சேஞ்சஸ். அது என்னென்னா, ஹெடர்ஸ் எல்லாம் வந்து ஃபாஸ்ட்டாக கம்பைல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேஞ்ச் வந்து ஒரு பக்கம் வந்து சில டெவலப்பர்ஸ் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. கரண்ட்டாக வந்து ஃபாஸ்ட்டு கர்னல் கம்பைலேஷனுக்கோசரம் வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கோசரம் ஹெடர்ஸ் எல்லாம் வந்து சில மாடிஃபிகேஷன்ஸ் எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் இந்த நியூஸ் வந்து அதை பற்றின கிடையாது. இந்த நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கர்னலை வந்து நீங்கள் கம்பைல் பண்ணுறீங்கன்னா கே கான்ஃபிக் அப்படின்ற ஒரு சிஸ்டம் அந்த ஒரு மெத்தடை தான் வந்து யூஸ் பண்ணுது கர்னலில். இந்த கே கான்ஃபிகில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ளாக்ஸுங்களை வந்து செட் பண்ணுவீங்க. இப்போ ஒரு கர்னல் வந்து நான் என்ன, அதுவும் வந்து ஒரு சாதாரண ஒரு சி ப்ரோக்ராம் தான். ஸோ அந்த சி ப்ரோக்ராமை கம்பைல் பண்ணணும்னா உங்களுக்கு வந்து கம்பைலர் தேவை இல்லையா. ஸோ அந்த கம்பைலருக்கு வந்து நீங்கள் ஸ்பெஷலாக வந்து சில ஃப்ளாக்ஸுங்கெல்லாம் செட் பண்ணலாம். இப்போ நம்ம கர்னல் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கம்பைலர் யூஸ் பண்ணும். ஒன்று வந்து LLVM சொல்லிட்டு அதுலேயும் கம்பைல் ஆகும், GCCலும் கம்பைல் ஆகும். நார்மலாக GCCல இப்போ லேட்டஸ்ட் ஸ்டார்வல்ஸ் வந்து GCC தான் வந்து கம்பைல் பண்ணுறாரு. இப்போதைக்கு அது அவர் எக்ஸாக்டாக அது அதுலேயும் பண்ணுறாரு மற்றதுலேயும் பண்ணுறாரு. பட் ஆனால் இப்போ சொல்ல போகிற நியூஸ் வந்து GCC சம்மந்தப்பட்டதுனால அவர் வந்து இந்த GCCல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் ஆஃப் ஓவர்ஃப்ளோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளாக் இருக்குது. ஓகேங்களா. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம்னா, GCCக்கு வந்து இந்த ஸ்ட்ரிங் ஆஃப் ஓவர்ஃப்ளோன்னு கொடுத்தீங்கன்னா, நீங்கள் சப்போஸ் வந்து ஏதாவது ஒரு ஓவர்ஃப்ளோ நடக்குது, ஸ்ட்ரிங் ஆப்ரேஷன்ஸில் வந்து சில ஓவர்ஃப்ளோ ஏதாவது நடக்குது அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா கம்பைலரே வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும்னா, மெசேஜ் எரர் வந்து த்ரோ பண்ணும். ஸோ ஓகே, இது வந்து ஓவர்ஃப்ளோ நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுவே வந்து அது கம்பைலேஷனை வந்து ஸ்டாப் பண்ணிடும். ஸோ அந்த மாதிரியான ஒரு சில ஃப்ளாக்ஸை வந்து டார்வல்ஸ் வந்து அதை இன்க்ளூட் பண்ண ட்ரை பண்ணி GCCல கம்பைல் பண்ணியிருக்காரு. பட் ஆனால் வந்து அது ஒரு சில சுச்சுவேஷனில் வந்து அது வந்து பாஸ் ஆகுது, ஒரு சில சுச்சுவேஷனில் வந்து அது பாஸ் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் இப்போதைக்கு வந்து அந்த ஃப்ளாகை ஆட் பண்ணுறத வந்து நிறுத்தி வச்சுருக்காரு. ஸோ இது ஏன் வந்து இங்கே நம்ம சொல்கிறேன் அப்படின்னா,
ஒரு சி ப்ரோக்ராமை கம்பைல் பண்ணுறதுல எவ்வளவோ சில எவ்வளவோ ஃப்ளாக்ஸுங்கெல்லாம் இருக்குது நம்ம கம்பைலருக்கு வந்து கொடுக்கலாம். அதே மாதிரி கம்பைலரும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற மாடர்ன் கம்பைலர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இன்டெலிஜென்ட்டான கம்பைலர்ஸ். ஸோ அதனால் வந்து ஒரு சி ப்ரோக்ராம் எழுதுறவங்களுக்கு வந்து இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா என்னென்ன ஃப்ளாக்ஸ் என்னென்ன ஃப்ளாக்ஸ் எல்லாம் நமக்கு பயன்படும்ன்றத வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும் நாம அப்படின்றதுக்கோசரம் நான் இந்த நியூஸ் வந்து சொல்கிறேன். ஸோ இதுதான் என்னோட கடைசி நியூஸ். ஓவர் டு பீப்புள். ஸோ என்னோட அடுத்த நியூஸ் வந்து புது நியூஸ்லாம் கிடையாது, ரொம்ப ரொம்ப பழைய நியூஸ். இது 2021 நடந்த ஒரு விஷயம். இது ஏன் இப்போ நான் சொல்கிறேன் அப்படின்னா, இது ரீசெண்டாக படித்தேன், எனக்கு கொஞ்சம் ஃபேசினேட்டடாக இருந்துச்சு, அதனால நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இந்த இடத்துல சொல்கிறேன். ஸோ என்ன நியூஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, இது வந்து April 2021 அப்போ வந்து நடந்த ஒரு விஷயம். என்னன்னா GitLab அப்படின்னு நம்ம எல்லாரும் கேட்டிருப்போம். ஸோ GitHub-க்கு ஆல்டர்னேட்டிவாக நிறைய பேர் சுவிச் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து GitHub-ஐ வந்து நம்ம வந்து புறக்கணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மைக்ரேட் ஆகிட்டு இருந்தாங்க GitLab-க்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருந்தது. ஸோ இந்த GitLab-ல வந்து என்ன ஒரு ஃபீச்சர் இருந்துச்சு அப்படின்னா, வந்து நீங்கள் ஒரு இமேஜ் ஃபைல் அதெல்லாம் வந்து அப்டேட் அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் அது என்ன பண்ணுனா, சில தவறான மெட்டா டேட்டாவெலாம் ரிமூவ் பண்ணுறதுக்காக ஒரு டூல் வழியாக பாஸ் பண்ணும். ஸோ என்ன அப்படின்னா, நான் ஒயிட் லிஸ்டட்னு சொல்லுவாங்க. ஸோ அது தகுந்த தேவைப்படாத அப்படின்ற மாதிரி, ஸோ அந்த மாதிரி ஒரு வேர்ட்ஸ்லாம் வந்து ரிமூவ் பண்ணும் அப்படின்றதுக்காக வந்து எக்ஸிஃப் டூல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓப்பன் சோர்ஸ் டூலில் வந்து பாஸ் பண்ணிவிட்டு அது வந்து மெட்டா டேட்டாவை எடிட் பண்ணுறதுக்காக பயன்படுத்துகிற டூல் இந்த எக்ஸிஃப் டூல். ஸோ அது வழியாக பாஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த எக்ஸிஃப் டூல் என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த இரஸ்பெக்டிவ் ஆஃப் அந்த எக்ஸ்டென்ஷன் பேர், அதாவது .jpego.png அதெல்லாம் பொறுத்தது இல்லாமல் உள்ளே இருக்கிற ஆக்சுவல் கண்டென்ட்டை பேஸ் பண்ணி அது எந்த டைப்பு அதை வந்து அப்படி அவால்வேட் பண்ணும். ஸோ நீங்கள் ஜேபெக்னு கொடுத்தீங்கன்னா அது பிளைண்டாக ஜேபெக்னு எடுத்துக்காது. ஸோ அது வந்து அது உண்மையிலே உள்ள என்ன மாதிரி டேட்டான்றதை வச்சு தான் வந்து அது கால்குலேட் பண்ணும். ஸோ அது எந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த ஒரு விஷயத்தை வச்சு என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, DJVU அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இமேஜ் ஃபார்மேட் இருக்கு. ஸோ இந்த ஃபார்மேட்டில் வந்து அவங்க வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, சில கோடு, அதாவது சில கிட் கமாண்ட்ஸ் அண்ட் கோடெல்லாம் வந்து வச்சு அந்த DJVU ஃபார்மேட்டை வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த DJVU ஃபார்மேட் வந்து இந்த எக்ஸிஃப்ட் டூலில் வந்து பாஸ் ஆகும்போது அதில் வந்து சி கமாண்டாக சி எஸ்கேப் சீக்வன்ஸாக அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அது ஆகிட்டுருக்கு. ஸோ அதனால் என்ன ஆகுது அப்படின்னா, சில கிட் கமாண்ட்ஸ் அண்ட் இதெல்லாம் வந்து அதில் பாஸ் ஆகும்போது எக்ஸிக்யூட் ஆகி அதுலேருந்து வர அவுட்புட் வந்து அதை வந்து கலெக்ட் பண்ணுறதுக்காக வந்து லைக் ஒரு வல்னரபிலிட்டியாகவே மாறிடுச்சு. ஏன்னா ஆப்வியஸாக வந்து கிட்லாப் ஹோஸ்ட் பண்ண ஒரு சர்வீஸில் அந்த இடத்துல இருக்கிற ரிசோர்ஸ் டீட்டெயில்ஸ் அதெல்லாம் வந்து லீக் ஆகக்கூடாது கரெக்டாக. ஸோ அந்த அதனால டேட்டாலாம் வந்து உங்களால் ஈஸியாக இந்த எக்ஸ்ப்ளாய்ட் மூலியமாக எடுக்க முடிஞ்சது. ஸோ இதை கண்டுபிடிச்ச உடனே அவங்க வந்து எக்ஸிப் டூலில் தான் இந்த பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்ச உடனே இதை வந்து ரைஸ் பண்ணிட்டாங்க CVE-ஆ. ஸோ அதுக்கப்புறம் அதில் வந்து நிறைய ஃபிக்சஸ்லாம் பண்ணாங்க, அந்த மெட்டா டேட்டா டூல்ஸ்லாம் வந்து பண்ணாங்க. பட் இந்த அளவுக்கு யாரோ ஒருத்தவங்க ஃபேசினேட்டடாக இதை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சைபர் செக்யூரிட்டி சைடில் வந்து ரன் ஆகிட்டு இருக்கும். ஸோ ரெகுலராக வந்து CVEs-லாம் ஓப்பன் ஆகிட்டு இருக்கும், க்ளோஸ் ஆகிட்டு இருக்கும். ஸோ என்ன சடனாக வந்து ஃபேசினேட் பண்ண ஒரு விஷயம் வந்து இந்த ஒரு ஐட்டம் தான். ஸோ 2021 இருந்துச்சு. ஸோ இப்போ யாரும் பயப்படாதீங்க, அதுக்கு நிறைய ஃபிக்ஸ் அண்ட் இதெல்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. GitLab-லையும் நிறைய ரெமிடியேஷன் ஸ்டெப்ஸ்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ இது வந்து நாட் ஒன்லி GitLab.com-னு ஹோஸ்ட் பண்ணதில் மட்டும் இல்லை, செல்ஃப் ஹோஸ்டில் பண்ணவங்களுக்கும் நிறைய பேருக்கு இது வந்து இஷ்யூவாக இருந்திருக்கு. ஸோ இது அப்போ ஆரம்பிச்சது. அப்போ அந்த பவுண்டிக்கு வந்து $20,000 வந்து அந்த பக் பவுண்டியில் வந்து அதுக்கு வந்து மணிலாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த அளவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இமேஜ் ஃபார்மேட் பேஸ் பண்ண ஒரு வல்னரபிலிட்டியாக வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருந்ததுனால உங்கள் கையில் ஷேர் பண்ணிக்கணும்னு நான் விரும்பினேன். ஸோ அதுதான் எங்களை இந்த கடைசி நியூஸ் ஆர் இன்ஃபோ ஷேரிங். ஓகே, என்னோட கடைசி நியூஸ் சொல்கிறதுக்கு முன்னாடி, பரமேஸ்வர் சொன்ன மாதிரி சைபர் செக்யூரிட்டி ரிலேட்டடாக நம்ம இதில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு சில இது இருக்குது, மீட்டப் குரூப்ஸு. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா ஓஆஸ்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இதே பார்த்தீங்கன்னா ஊருக்கு ஒரு சாப்டர் வந்து இருக்குது. ஸோ எங்களுக்கு தெரிஞ்சது பார்த்தீங்கன்னா திருச்சியும் திருநெல்வேலி சாப்டரும் வந்து ஓரளவு நாங்கள் டச்சில் இருக்கோம். ஸோ அவங்களோட லிங்க்ஸ் வந்து எங்களோட ஃபோரம்ஸில் இருக்கும், நீங்கள் கோத்ரூ பண்ணுங்கள். ஸோ செக்யூரிட்டி சைடு இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா நீங்கள் அவங்கள வந்து காண்டாக்ட் பண்ணி பேசுங்கள். ஸோ அங்கேயும் நீங்கள் டாக் கொடுக்கலாம், அதே மாதிரி அவங்க கொடுக்குற டாக்ஸும் நீங்கள் வந்து பார்க்கலாம்.
ஓகேவா. ஸோ என்னோட கடைசி நியூஸ் வந்து என்னென்னா, ரெம்பிஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பைத்தான் லைப்ரரி. ஸோ இதோட யூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் வந்து ஏதாச்சும் பேக்ரவுண்ட் இமேஜ் வச்சுருக்கீங்க, அதில் வந்து ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா இந்த லைப்ரரி யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பைத்தானாக கொடுக்குறதுனால உங்களுக்கு இன்னொரு பெனிஃபிட் என்னென்னா, நீங்கள் பேட்சாக பண்ணணும் அப்படின்னாலும் ஈஸியாக வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு பைத்தான் ஸ்கிரிப்டில் போட்டு இந்த லைப்ரரி இம்போர்ட் பண்ணி நீங்கள் பேட்ச் ப்ராசஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் என்னோட கடைசி நியூஸ். இதோட என்டர் நியூஸ் வந்து முடிஞ்சு. பேக் டு மோர். ஓகே, வேறு எந்த நியூஸும் இதுக்கு மேலே இல்லை அப்படின்னா நாம் இதோட இந்த வார செய்திகளை வந்து நிறைவு செஞ்சுக்கலாம். மீண்டும் அடுத்த வாரம் இதே மாதிரி புதிய செய்திகளுடன் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.